எடுத்துக்கொள்ளுங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 22 முதல் 25 வரை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அடுத்து, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று சொல் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமேன். போதும் பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வசனத்தை தான் வேத வசனம் இந்த தியானத்திற்காக எடுத்தது. அதைத்தான் ஆரம்பத்திலே தேவாவியான ஒரு வசனமாக வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் மிக அழகாக சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் மிக அழகாக சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு என்னவா இல்லையா, ஒரு எல்லையே இல்லையா, அப்படி ஒரு இரக்கம் அவர் நம்மையில் வைத்திருக்கிறார். ஒரு ஒரு மனிதன் என்றால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுவோம். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கோவப்படுவோம், ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம புறக்கணிப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்க, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம், அவருடைய கிருபையினாலே நாம் பலப்படுகிறோம். அவருடைய கிருபை அவர் நம்மை தாங்குகிறது. அவருடைய இரக்கம், அது முடிவில்லாத அந்த இரக்கம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே நாம் எப்படி நிற்கிறோம், நிமிர்ந்து நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் அதை தொடர்ந்து நம்ம அதை பார்க்கும் பொழுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தேவன் எப்படி இருக்கிறாரா, நல்லவராகவே இருக்கிறார். ஒரு ஆளை நம்ம நல்லவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்முடைய தேவைகளுக்கு அந்த ஆள்கிட்ட நம்ம போய் நிற்கிற வேளையிலே அவர் உதவி செய்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவர் நல்ல ஒரு மனுஷன்ப்பா, அவர் நல்ல ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு மனுஷர், அவர்கிட்ட போய் நம்ம கேட்டாச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், செய்வார் அப்படின்வோம். இதே வந்து அந்த ஆள் நம்மளுடைய காரியங்களுக்கு நம்ம கேட்குற வேலையில் செய்யலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இவெல்லாம் இந்த போஸ்டிங்கில் இருந்து என்ன என்ன பிரயோஜனம், எதுக்காக இவெல்லாம் இங்கே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நம்முடைய காரியம் நடக்கலைன்னு பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இருதயத்தில் என்னென்ன வருதோ எல்லா வார்த்தையும் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, திட்டி அவனை ஒரு வழி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நேரே திட்ட முடியலன்னா பின்னாடி திட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு எதிர்பார்க்குற காரியத்தை ஒரு மனுஷன் செய்கிற வேலையில் அவனை என்ன சொல்லுவான், நல்லவன், அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, இப்போ நல்ல இருப்பா, போய் கேட்டேன், நான் நின்னேன், என்ன பார்த்தோன்னே கூப்பிட்டு விசாரிச்சாரு, விசாரிச்சுட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவரை புகழ்ந்து நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லுவோம். அதே தான் தேவன் மிக அழகாக இந்த இடத்துல சொல்கிறாரு, அவரை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், நல்லவராகத்தான் இருக்கிறாராம். இப்போ எந்த காரியத்திற்காக நம்ம தேடுகிறோமோ, எந்த நோக்கத்தோடு கூட நம்ம ஓடுறோமோ, எதற்காக நம்ம அவரிடத்துல ஜெபிக்கிறோமோ, இல்லை அவர்கிட்ட நம்ம கேட்குறோமோ, அதை அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதான் வேதம் சொல்லு, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் எப்படி பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கேட்குறத தரமாட்டேன்னு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாராம். ஏன், அதான் முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம், ஏனென்றால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. அப்போ அவருடைய இரக்கம் முடிவில்லாதது அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு அவர் உதவி செய்ய எப்படி இருக்கிறாராம், ஆயத்தமாக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அதுதான் அந்த இரக்கத்திற்கு முடிவில்லாத ஒரு காரியம். இரக்கத்திற்கு முடிவு உண்டுன்னு போட்டிருந்தோன்னா ஒரு டைமில் எப்படி இருக்கலாம், அவர் கொடுக்கறதுக்கு இருக்கலாம், நம்ம மேலே கோவப்படலாம், எரிஞ்சு விழலாம் ஆண்டவர், இப்படி எல்லாம் காரியங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா.
ஆனால் இங்கு சொல்லுது அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. ஆகவே அவரை தேடுகிற, அவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆத்மாக்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம், நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு அவர் எப்பவுமே நல்லவர் தான். அல்லேலூயா. கடவுள்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு தேவன் என்றால் எப்படி இருக்கணும், ஜனங்களுக்கு நல்லவராகவே இருக்கணும். அல்லேலூயா. அவரை வழி நடத்துகிறதா இருக்கணும், அதுதான் தேவன். அவருக்கு பேர் தான் என்னது, கடவுள். இவன் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை செய்கிறவராக இருக்கணும், அவர் தான் என்பது கடவுள்னு பேர், அவர் தான் தேவன் பேர். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறது தேவன். அல்லேலூயா. தேவன் என்றபடி நம்மளுடையது சொல்ல முடியாது. தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படி சொல்கிறது தேவன் என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவராக இருக்க வேண்டும், அவர்தான் தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவராக இருக்க வேண்டும், அவர்தான் தேவன். அவருடைய பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் ஞானத்தோடு, அவர்தான் தேவன். ஹல்லேலூயா. இவைகளை எல்லாம் நம்முடைய தேவன் அதை மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் பரலோகத்திற்கு போகிற வேளையிலும் அவர் சொன்னது ஒரே ஒரு காரியம், நீங்கள் கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. நான் போய் தேற்றரவாளனை அனுப்புகிறேன். நான் போனால் அவர் என்ன பண்ணுவார், வருவார். முதலாவது தேவன் பிதா எல்லாம் பார்த்தாரு, சூழ்நிலைகளை பார்த்தாரு. தன்னுடைய குமாரனை அனுப்பினாரு. பாலை நிலத்தில் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். தூதனானவர்ங்கிறது இயேசுவானவர். எல்லா இடங்களும் செங்கடலுக்கு மத்தியில் யார் நிற்கிறது, இயேசு நின்று கொண்டிருந்தார். பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி நின்னது யாரு, இயேசு நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. முச்சடியில் நின்று பேசினது யாரு, இயேசு நின்று பேசிட்டு இருந்தாரு. அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஜனங்களை வழி நடத்தின தேவன் அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் செட்டே ஆகலை, என்னுடைய குமாரனை நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு உலகத்துக்கு என்ன பண்ணிடுறாரு, அனுப்பிடுறாரு. அப்போ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறாரு. அதை செய்து முடிச்சுட்டு அவருடைய காரியம் முடிஞ்சவொன்னு நம்மளை என்ன பண்ணல, அம்போன்னு என்ன பண்ணல, விட்டுட்டு போகல. அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை பண்ணுறாரு. ஒன்று, ஆவியானவரை நமக்கு அனுப்புகிறாரு. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்புகிறாரு. நம்ம எப்படி நடக்கணும், என்னென்ன பாதையில் நம்ம போகணும், எப்படி நம்ம பலப்படணும், எப்படி நம்ம போதிக்கணும், எப்படி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியுங்கிறத என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார், உங்களை நினைப்பூட்டு வழி நடத்துவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பண்ணுறாரு, பரலோகத்திலிருந்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டோமோ, ஹல்லேலூயா, எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். நமக்கு அதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நம்மளை அப்படி நம்ம தேவையை பார்த்துட்டு நம்மளை விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணல, அவர் போகலை. அதுதான் தேவனுடைய குணமே, அதுதான் அதுதான் சொல்கிறத வேதம் மிகளாக சொல்லுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இப்போ பாருங்க, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டோம். இப்போ அவருடைய பிள்ளையை மாறிட்டோம். இப்போ நமக்காக என்ன பண்ணிட்டுருக்காரு பிதாவின் இடத்துல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்படியா, இரவும் பகலும். இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தனாலும் இயேசு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள். இதை நம்ம தியானிக்கிற வேளையில் சில நேரத்தில் நான் நினைப்பேன், தூங்கிடும் இன்னைக்கு, நமக்காக இயேசு அங்கே என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. இப்ப மனுஷன் ஒரு காரியத்தை செய்துட்டு திரும்பிடுறான், அவரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா வழி நடத்துறாரு. எகிப்து தேசத்தில் வழி நடத்துறாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறாரு, அந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவு வைக்கிறாரு. தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு. குமாரன் வந்து தன்னுடைய ரத்தத்தினால எல்லாவற்றையும் செய்து சுத்திகரித்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறாரு. அதை முடிச்சுட்டு அப்படியே அவர் கிளம்புறாரு. அடுத்தது பரிசுத்தாவியானவர் வர்றாரு. பரிசுத்தாவியானவர் ஜனங்களை அப்படியே வழி நடத்துகிறாரு. எல்லாவற்றுக்குள்ளாய் ஜனங்களை கண்டித்து உணர்த்தி வழி நடத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அவர் போதித்து வழி நடத்துகிறாரு. ஒரு பக்கம் அந்த யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்காக பிதாவின் இடத்துல, ஹல்லேலூயா, இரவும் பகலும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் விரும்புகிற ஒரு காரியம், நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எங்க வருது, நான் கேட்டுட்டேன் அப்படின்னா பிதாவின் இடத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளை நம்முடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க மூணு பேரும் ஒரு ஆள் தான், அவங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆக அவங்க சொல்லும் பொழுது என்னுடைய பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, நம்முடைய பிள்ளை இதை கேட்குறான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். அதான் கிறிஸ்தவம் என்பதே
அலலூயா. அது அதை அனுபவிக்கிற வேளையில், அதை நம்ம நினைத்து தியானிக்கிற வேளையில், எவ்வளோ ஒரு பெரிய மகத்தான ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்திற்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். அலலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கேட்குறோம், அப்பா எனக்கு இது வேணும், இல்லை சூழ்நிலை இப்படி இருக்கு, இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நம்ம கேட்குற வேளையில், இங்கே இன்டர்மீடியட் யாருமே கிடையாது. தூதர்கள் ஜபத்தை என்ன பண்ண வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். அதற்குள்ளாக அங்கே என்ன நடக்கிறது, நேரடியாக நம்முடைய ஜபம் தகப்பனுடைய காதுக்கு எட்டுகிறது. ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறார், உதவி செய்கிறார். அல்லேலூயா. நாம் ஜபிக்க வேண்டியது எப்படி என்று நமக்கு தெரியாததினாலே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, இங்கேயும் வேண்டுதல், பரலோகத்திலையும் நமக்காக வேண்டுதல். அல்லேலூயா. அப்படி இருக்குமானால் ஒரு தேவ பிள்ளை வெட்கப்பட முடியுமா? அல்லேலூயா. ஒரு நாளும் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறதே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய அவருடைய வழியை விட்டு நாம் போகும் பொழுது தான் அநேக நேரத்தில் அடியப்பட்டு விடியப்பட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், ஓடி வீட்டு பக்கமாக வந்துடுறோம். இதுதான் நடக்கிறது. நல்ல ஆழமாக நீங்கள் இது பண்ணி பாருங்க, எனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், என் பிள்ளைகளுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஊழியத்திற்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், கேம்புக்கு செல்கிற பிள்ளைகளுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், ஆத்துமாக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹலலூயா. ஹலலூயா. பாருங்க 26வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தேவன் கொடுக்கிற விடுதலைக்காக, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக, தேவன் கொடுக்கிற ஆத்தும ரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லது. ஹலலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஹலலூயா, அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள், புதுபலன் அடைகிறார்கள், கழுகுகளைப் போல சிறகுகளை விரித்து உயர எழும்புகிறார்கள். ஹலலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. ஹலலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறது, அந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்கள் காத்திருப்பது என்னது, நல்லது. தேவனுடைய சமூகத்தில் கிடைக்காத சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்பொழுது அவருடைய சமூகத்தில் காத்திருந்து வேதம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறது என்னது, நல்லது. ஹலலூயா. வேதம் சங்கீதக்காரன் தாவீது 3வது அதிகாரத்தில் மிக அழகாக சொல்கிறார், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அதன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். ஏனென்றால் அவன் வேதத்தில் எப்படி இருக்கிறானா, தியானமாக இருக்கிறான். அவன் வேதத்தில் எப்படி இருக்கிறான், தியானமாக இருக்கிறான். தேவனுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அங்கே கேப்பே இல்லை. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை கண்டான். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹலலூயா. அதே அதிகாரம் 31 வாசிங்க. ஆமென். ஹலலூயா. பாருங்க, ஆண்டவர் என்றென்றைக்குமே கைவிட மாட்டாராம். ஹலலூயா. நாமெல்லாம் பாக்கியவான்கள், நம்ம ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதே இல்லை. ஹலலூயா. ஹலலூயா. ஒரு நாளும் கைவிடப்பட்டு போறதே இல்லை. மிக வேதம் மிக அழகாக சொல்றது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் அவருக்காக எப்படி இருக்கிறோம், காத்திருக்கிறோம். அவருக்காக நாம் எப்படி இருக்கிறோம், காத்திருக்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம், போராட்டங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஹலலூயா. ஆனா மிக அழகாக வேதம் சொல்றது, அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அது என்ன சூழ்நிலையா இருக்கலாம், என்ன போராட்டமா இருக்கலாம், ஒரு வேதனையா இருக்கலாம். ஹலலூயா. அலலூயா. அலலூயா. எல்லா ஆசீர்வாதங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டான்னு சொல்றது இல்ல. ஆமென். போராட்டத்தின் மத்தியில சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். அலலூயா. என்னை அவர் கைவிட மாட்டார். வேதம் என்பது என்ன, சத்தியம். சத்தியம் நடந்தே தீரும். கர்த்தர் நல்லவர். அலலூயா. அலலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார். அலலூயா. ஆனால் அநேக காரியங்களிலே நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கிற வேளையிலே, தேவன் கைவிட்டாரோ, தேவன் மறந்தாரோ என்கிற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது, உண்டாகுகிறது. உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கிற வேளையிலே அநேகர் சொல்வார்கள், தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹலலூயா.
ஆண்டவர் எப்பொழுது நல்லவராகவே தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிங்க 33வது வசனம். அவர் மனப்பூர்வமாய் அவர் மனப்பூர்வமாக, ஹல்லேலூயா, பாருடா நம்மளோட தகப்பனுடைய அந்த எண்ணத்தை பாருங்களேன். அவர் மனப்பூர்வமாக ஒரு துன்பத்தை, ஒரு வேதனைய ஜனங்கள் மத்தியில் என்ன பண்றது இல்லையா, அனுமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அப்போ ஒரு காரியிலிருந்து தெரியுது, ஆண்டவர் அன்பாகத்தான் இருக்கிறாரு, நன்மை தான் நமக்கு செய்துட்டு இருக்கிறாரு, ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு தெரியுது. ஆனாலும் சில இடங்களிலே அல்லேலூயா அவர் சிறுமைப்படுத்துகிறார், சஞ்சலப்படுத்துகிறார் என்கிற, ஏனென்றால் அதை அவர் மனப்பூர்வமாக செய்யவில்லையா. அவர் விருப்பப்பட்டு இந்த ஜனங்களை நான் அடிக்கணும், ஜனங்களை நான் அழிக்கணும் அப்படி நன்றி பண்ணுறதில்ல. அவர் விருப்பப்பட்டு இருதயத்தில் சில சொல்லுவாங்களே மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அவனை நான் எப்படியாவது என்ன பண்ணணும், பழி வாங்கணும், அவனுக்கு நான் எப்படியாவது, நான் யாருன்னு அவனை எப்படி பண்ணணும் காட்டணும். அவர் இன்ஜினியராக இருந்தாருன்னா இவன் டெக்னீஷியன் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், இவன் எப்படியாவது நான் என்ன பண்ணணும், ஒரு வழி பண்ணணும். அல்லேலூயா, இப்படி போட்டிகள், அல்லேலூயா, பொறாமைகள் இப்படி எல்லாம் இருந்து என்ன பண்ணுவாங்க, மனப்பூர்வமாக ஒரு இருதயத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில் காய்மகாரம் அப்படின்வாங்க, இருதயத்தில் வச்சுட்டு இருக்கிறது, இவனை எப்படியா நம்ம பழி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்க அங்கேயும் சொல்றாரு, அவர் மனப்பூர்வமாய் ஒரு மனசனை சஞ்சலப்படுத்துறதே இல்லையா. அல்லேலூயா, அவருடைய இருதயத்தை பாருங்க, அவர் என்ன பண்றாரு, மனப்பூர்வமாய் ஒரு காரியத்தை செய்கிறது இல்லை. பாருங்க அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் நடக்கிறதான அநேக அழிவுகள் எல்லாவற்றிற்கும் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு அனுமதியை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் மனப்பூர்வமாக அந்த அனுமதியை கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பல சிறுமைப்பட்டவனை, ஹல்லேலூயா, தாழ்த்துகிற வேளையிலே, எளியவனை ஒடுக்குகிற வேளையில், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிற வேளையிலே, பாருங்க அங்கே கூட சொல்லப்பட்டிருக்குது, வேணும் மிக அழகாக சொல்லுது பாருங்க, ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்கிறான். ஒரு மனுஷன் எழும்பி நிற்க முடியாத ஒரு ஏழையா இருந்தான்னா, அவன்கிட்ட எதிர்த்து சண்டை போட முடியாத ஒரு மனிதனா இருந்தான்னா, அவனை என்ன பண்றது, ஜனங்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, அவனை எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சு அவனை என்ன பண்ணிடுறாங்க, அவனை ஒரு மரண இடத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் விட்டுறாங்க. அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளுக்கு ஒழுங்கான என்ன இல்லை, நியாயம் இல்லை. பணத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நியாயத்தை புரட்டி போடுகிறார்கள். அப்பொழுது தேவன் அது, அப்பொழுது அவருடைய மனப்பூர்வமாக அதை செய்யலாம். வேதம் பாருங்க எவ்வளவு, அவர் எவ்வளவு ஒரு அன்பான தேவன் பாருங்க. அப்பொழுது அவர் மனப்பூர்வமாக செய்யலாம், ஆனால் ஏழைகள் விடுகிற கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்குது, போகுது. ஹல்லேலூயா, திக்கற்ற பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் போகுது. ஏழைகள் ஒடுக்கப்பட்டு கதறுகிற வேளையில் அந்த சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கு, போகுது. ஹல்லேலூயா, நியாயத்திற்காக ஏழை நிற்கிற வேளையில் அவன்கிட்ட பணம் இருந்தால் என்ன இதுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லைன்னா ஒரு நியாயம். இதெல்லாம் நடக்கிறது தேவன் பார்க்கிற வேளையிலே மனுஷனுக்குள்ளாய் சஞ்சலத்தை அவர் அனுப்புகிறார். அதுவும் வேதம் சொல்கிறது, மனப்பூர்வமாய் அவர் அனுப்பல, அது செய்யல் அவர், இந்த கண்ணீர், இந்த வேதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற வேளையிலே, தன்னுடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே, உலகத்தை அவர் சஞ்சலத்திற்கும் தவிப்பிற்கும் அவர் விட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம அநேக இடத்துல பார்க்கிறோம், இந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம், லாவண்யா என்கிற மகள், அந்த மகள் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக போடுகிறார்கள். அவர்கள் வந்து மத மாற்றத்திற்காக அவர்கள் தேடினார்கள், மத மாற்றத்திற்காக. ஹல்லேலூயா. எவ்வளவோ அனாதைகள், எவ்வளவோ பிள்ளைகள் உணவுக்கில்லாமல், உடைக்கில்லாமல், அவர்கள் தங்குறதுக்கு இடமில்லாமல், ஹல்லேலூயா, அவர்கள் வேதனைப்பட்டு இருக்கிற இடம்லாம் எங்கே ஹாஸ்டல் இருக்கிறது? எங்கே ஃபாதர்ஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கிறாங்க? எங்கே சிஸ்டர்ஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கிறாங்க? உடனே அங்கே தான் கொண்டு சேர்க்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? அங்கே தான் கொண்டு சேர்க்குறாங்க. அங்கே தான் எப்படி இருக்கான்? அங்கே தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அங்கே தான் என்ன பண்ண முடியாது? டக்குன்னு அசிங்கமான காரியங்கள் அங்கே என்ன பண்ண முடியாது? டக்குன்னு நுழைய முடியாது. அங்கே படிப்பில் ஃபஸ்ட்டு ஒரு இடம் இருக்கும், தகுதி இருக்கும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஒரு மகளை வைத்து, ஹல்லேலூயா, அந்த தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தையே களங்கப்படுத்தும்படி என்ன பண்ணுறான்? பிசாசு ஜனங்களை ஏவி விடுகிறான். ஹல்லேலூயா. இதையெல்லாம் தேவன் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நானெல்லாம் அந்த நாட்களில் நான் போகாத ஆசிலே கிடையாது. சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் நம்ம கூட ரொம்ப ஃபிட்டானவங்க, நிறைய பேர் இருக்காங்க சென்னையிலலாம் இருக்கிற வேலையிலே. பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஆனால் மிச்சம் இருக்கிற சகோதரர்கள் எல்லாமே பிற மதத்து சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லாமே. வேளா வேளைக்கு உணவு, நல்ல உடை, அவர்களுக்கு தங்குற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, இவங்களை மதம் மாற்றுறதுக்காக கூட்டி அங்கே கொண்டு வச்சுருக்கிறாங்கன்னு இல்லை. ஹல்லேலூயா. அங்கே இருந்த அந்த பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்கும், அங்கே தங்கியிருந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கும், அங்கே தங்கியிருந்த பிள்ளைகளுக்கு ஒரு இலவசமாய் படிப்பு கிடைக்கும். எப்படி என்றால், எப்படியாவது அந்த கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவ மார்க்கத்தை, ஒரு கரைபடிந்த ஒரு மார்க்கம், இவர்கள் வந்து ஆட்களை எல்லாம் மனமாற்றம் செய்கிறார்கள் என்கிற ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளையிடத்திலே மரண வாக்குமூலத்தை என்ன பண்ணுறாங்க? ஹல்லேலூயா. கேட்டு பொட்டு வைக்க அனுமதிப்பாங்களா? உங்களுக்கு பைபிள் கொடுத்தாங்களா? உங்களை அதை செய்வாங்களா, இதை செய்வாங்களான்னு என்ன பண்ணுறாங்க? அந்த பிள்ளையை துருவி துருவி என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்லுது? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்ன படிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. படிக்கிற நேரத்தில் எனக்கு நிறைய வேலை பழுவு என்ன இருந்துச்சு, அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இவைகளை எல்லாம் தேவன் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே நடந்த காரியங்கள் என்ன, நம்ம பார்க்கிற சூழ்நிலைகள் என்ன, நாம் கவனிக்கிறதை விட தேவன் இதை ஆழமாக கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மிஷனரிகளை ஸ்தாபித்தது தேவன்தான். இந்திய தேசத்தை குறித்து தேவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்ததினாலே, ஜனங்கள் ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒரு முரட்டாட்டமாக இருக்கிறதினாலே, தேவன் தான் அதை அனுமதித்து ஒவ்வொரு இடங்களிலும் ஸ்தாபனங்களை ஆரம்பித்தார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் எந்த ஸ்தாபனமும் ஆரம்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதன் மூலமாகத்தான் நாம் படித்தோம், அநேக லட்சாதி லட்சம் கோடி ஜனங்கள் அதில் தான் படித்து வெளியே வருகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் அங்கே அப்படி ஒரு காரியம் இல்லை என்று. ஆனால் ஹல்லேலூயா, பிசாசானவன் அநேகரை ஏவி விடுகிறான், அநேகரை தூண்டி விடுகிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய கோபம் என்ன பண்ணுது? இப்போ அங்கே இருக்கிற ஹாஸ்டல், அதில் இருக்கிற மற்ற ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் என்ன ஜபிக்காமல் இருப்பாங்களா? கண்ணீர் விடாமல் இருப்பாங்களா? எவ்வளவு நாங்கள் நன்மை செய்தோம், எத்தனை பிள்ளைகளுக்கு படிப்பறிவு கொடுத்தோம், எத்தனை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறாங்க, அதெல்லாம் எங்களுடைய ஸ்கூல் மூலமாக போனது தானே. அவங்கள்ட்ட கண்ணீர் வெறுமா வராதா? ஒரு தவறான ஒரு கண்ணத்தோடு கூட கொண்டு செல்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய பதிலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 Samuel 18:25 பார்க்கிறோம், சவுலுக்கு என்ன பண்றான்? சவுல் ஒரு திட்டம் பண்றான், எப்படியாவது தாவீதை என்ன பண்ணணும், கொலை பண்ணணும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க 1 Samuel 18:25. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விரும்புகிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தியரின் கையினால் விழப்பண்ணுவே சவுளுடைய திட்டமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. அந்த லாவண்யா என்கிற மகளுக்கு, அவர்களுக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட்டில் பேசி, சரி மகள் இறந்து போனால் அந்த குடும்பத்தில் ஒரு இதாக இருக்குது, அவன் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க, ஆகவே அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுகிறதான நம்ம காரியங்கள்லாம் செய்யணும், அதது நோக்கம் அல்ல. ஹல்லேலூயா. அவர்களுடைய நோக்கம் எல்லாமே, ஹல்லேலூயா, ஒரே ஒரு நோக்கம்தான், தேவனுடைய நாமம் ஹல்லேலூயா தூசிக்கப்படணும். ஒரே ஒரு காரியம்தான், வேறு ஒரு காரியமுமே இல்லை.
ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சவுல் அதான் பண்றான், சவுல் திட்டம் பண்றான், எப்படியாவது தாவீதை என்ன பண்ணணும், கொலை பண்ணணும். அப்ப நேரடியா தாவீதை என்ன பண்ண முடியாது, கொலை பண்ண முடியாது. அப்ப பெலிஸ்தர்களிடத்துல அனுப்பும் போது அங்க சண்டை போட்டு என்ன ஆகும், அங்க சண்டையில அவன் என்ன பண்ணிடுவான், செத்துருவான். ஆகவே என்ன பண்றாரு, என்ன பண்றான் தாவி சவுல், நுனித்தோலை நீ கொண்டு வா அப்படின்றான். இவன் நினைச்சிட்டான், ஹல்லேலூயா, இவன் நினைச்சிட்டான், இவன் சண்டை போகும்போது என்ன பண்ணுவான், எதிரிகள் இவன் என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அப்ப நம்ம ராஜாவா நம்ம என்ன வெள்ள விடலாம் இருக்கலாம் அப்படின்னு இவன் நினைச்சான். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்டார்டிங்ல பாக்குற வேலையில ஐயோ கொடுமைப்படுத்துறாங்களே, வேதனைப்படுத்துறாங்களே, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்கிற துணிகரம் என்ன இருக்கும், எதிரிக்கு பிசாசுக்கு இருக்கும். ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். பாருங்க, இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிற வேலையில தேவன் பார்க்கிற நம்ம முதலாவது வாசித்தது போல அவருடைய இருதயத்திலே அவர் மனப்பூர்வமாய் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சஞ்சலத்தை உண்டாக்கணும்னு அவர் விரும்பல. ஆனால் இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிற வேளையிலே தேவன் பழிவாங்க ஆயத்தமாகிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, பழி வாங்கிறது எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அது யாரெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் பழி வாங்குறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியம் ஒரு நாளும், ஹல்லேலூயா, அது பொய் சொல்லவே சொல்லாது. எடுத்தவங்க வாசிங்க, ரோமர்களுடைய நிருபம் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ தேவன் அவர்களோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களோடு கூட யுத்தம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம என்ன பண்ண இடம் கொடுக்கணும், தேவனுக்கு இடம் கொடுக்கணுமா. வேதம் மிக அழகாக சொல்லுது பாருங்க, இதை விட வேற ஒரு வார்த்தையும் நமக்கு தேவையில்லை. அதான் முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நமக்காக யுத்தம் நடப்பிக்கிற தேவன், நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிற தேவன். அதான் ரோமர் மிக அழகாக வேதம் சொல்கிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். அந்த அந்த இடத்திலே தேவனுடைய கோபம் இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாதுங்க, நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் சண்டைக்கு என்ன பண்ணாதுங்க, நிக்காதுங்க. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்க்க நிக்காதுங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. நீங்க இடம் கொடுக்க கொடுக்க தேவனுடைய பலத்த கரம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பும், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பழைய பாடலாம் இல்ல, ஹல்லேலூயா, புதிய ஏற்பாடு. ஏன்னா அதையும் கூட சொல்லிடுவாங்க, பழைய காலத்துல தான் ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குவார், புதிய ஏற்பாடுல எல்லாம் இல்லைன்னு இல்லை. ஹல்லேலூயா. சத்திய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமாய் நான் பதில் செய்வேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா, என் ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் மேல் நான் பதில் செய்வேன். ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த என்னுடைய கோபம் அந்த இடத்துல இறங்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு இடம் கொடுத்து போயிட்டே இருங்க. நீங்கள் யுத்தம் நடத்தினா, நாம் யுத்தம் நடத்தினா என்ன பண்ணிடுறோம், தோத்து போயிடுவோம். கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறாருன்னா ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது, ஒருவனும் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 2 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 2, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நடக்குது. இப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் போறீங்க, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எழுமி நிற்கிறான், ஒரு சத்துரு எழுமி நிற்கிறான், ஒரு பிசாசு எழுமி நிற்கிறான் அப்படின்னா ஆண்டவர் அதை மேலேருந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாராம், சிரிப்பாராம். ஹல்லேலூயா. இது ஹல்லேலூயா. இதை விட ஒரு மேலான ஒரு வசனம் நமக்கு இனி தேவையில்லை. கர்த்தர் நல்லவர்,
பாருங்க, அதான் நான் சொன்னேன், அந்த அவருடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பு. எந்த தன்னுடைய அதான் ஒரே பேரான குமாரனையே கொடுக்குற அளவுக்கு அந்த வேதம் அன்பு சொல்லுது. பாருங்க பாருங்க, அப்பா அவருடைய பிள்ளைகள் மீது அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், மிக அழகா சொல்லுது. பாருங்க, இப்ப அதிகாரிகள் என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன பண்ணலாம், ஊழியங்களை எப்படி தடை பண்ணலாம், மதமாற்ற தடை சட்டத்தை எப்படி கொண்டு வரலாம், இவங்களை எல்லாம் ஓச்சிட்டா ஓச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? ஹலலூயா ஹலலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஜனங்கள் ஹலலூயா, உலகத்தில் இருக்கிறது எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தான். அந்த ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆனாலும் தேவன் இவ்வளவு கோபப்படுறாரு, ஆனாலும் அவர் சொல்றாரு அதை மனப்பூர்வமாய் அவர் என்ன பண்ணலையா, செய்யவில்லை. பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. தன்னுடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிற வேளையில தேவன் அதை பார்த்து என்ன பண்றா, அதிகாரிகள் எல்லாம் கூடுறாங்க, ராஜாக்கள் எல்லாம் கூடுறாங்க, எல்லா எம்எல்ஏக்கள் கூடுறாங்க, எல்லா மந்திரிகள் கூடுறாங்க, எல்லாரும் கூடுறாங்க, இவங்களுக்கு விரோதமா என்ன பண்ணலாம். ஹல்லேலூயா. இவங்க ஆலோசனை பண்ண பண்ண பரலோகத்துல என்ன நடக்குதா, ஆண்டர் அவர்களை பார்த்து நம்ம சிரிச்சுட்டே இருக்கிறாராம், என்னடா பண்ண போறிய, என்னதான் பண்ண போறிய, நீங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அதே வசனம் பாருங்க, 12வது வசனம் ஹல்லேலூயா, 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆமென் ஹல்லேலூயா. எவனெல்லாம் யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ, தேவ வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, ஹல்லேலூயா, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்னாகுமாம், பற்றி எறியும். யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் சரி, அப்பான்னு அவன்கிட்ட வந்துட்டார்னா, அப்பான்னு அவன்கிட்ட வந்துட்டார்னா, ஹல்லேலூயா, அவர் சொல்றாரு நீ தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்னுடைய கோபத்துக்கு முன்னால் உன்னால் என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. என் பிள்ளைகளை தொட்டுட்டு நீ என்ன பண்ண முடியாது, ஹல்லேலூயா, அந்த பிள்ளைகளை நீ கொலை பண்ணலாம். என்னுடைய பிள்ளைகளை நீ கொலை பண்ணாலும் அவங்க என்னோட கூட பரலோகத்தில் இருக்க போறாங்க, ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு பின்பதாய் வருகிற யுத்தத்தை நீ உன்னால் சமாளிக்கவே என்ன பண்ண முடியாது, தலைமுறைக்கும் அதை உன்னால் சமாளிக்கவே முடியாது. அதான் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். மனம் திரும்பணும், திரும்பலன்னா தேவனுடைய கோபம் என்ன ஆகுமா, வேதம் சொல்றது கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் எப்படி இருக்குமா, பற்றி எரியும். அதான் முதல்ல அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுவேன், ராஜாக்களை நீங்க என்ன பண்ணுங்க, உணர்வடைங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நிக்கணும்னு நினைக்கிற அதிகாரிகளை நீங்க என்ன பண்ணுங்க, உணர்வடையுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளை நீங்கள் எப்படி இருங்க, எச்சரிக்கையாயிருங்க. யார் மேல கை வைக்கிறோங்கிறத என்ன பண்ணுங்க, நீங்க எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் என்னுடைய பிள்ளை வாண்ட என்ன பண்ண மாட்டான், சண்டை போட மாட்டான், யுத்தத்தை நான் பரலோகத்திலிருந்து நடத்துவேன். யுத்தம் என்னது, என்னுடையது, நான் பரலோகத்திலிருந்து நடத்துவேன். நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நான் என்ன அதை பார்த்து எப்படி இருப்பேன், சிரிச்சுட்டு தான் நான் இருப்பேன். என் பிள்ளைக்கு விரோதமா நீ எழும்பு, என் பிள்ளைக்கு விரோதமா நீ பேசு, என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ பேசு. ஹல்லேலூயா. தேவன் எச்சரிப்பாக சொல்கிறார், என்ன சொல்றாரு, ராஜாக்களே நியாயாதிபதிகளே, இதற்காக ஓடி எப்படியாவது ஒரு இதற்கு விரோதமாக ஒரு பெரிய காரியத்தை செய்யலாம்னு துடித்து கொண்டிருக்கிற எந்த அதிகாரியாக இருக்கட்டும், ஹல்லேலூயா, தேவன் கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய குமாரனுடைய கோபத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடாத, நின்றாத. உனக்கு ஒரு வாய்ப்பு, நீ என்ன பண்ணு, மனம் திரும்பீர், இயேசுவை அண்டிக்கொள், நீ பாக்கியவான், நீ என்னது பாக்கியவான். கொஞ்ச நாளில் அவருடைய கோபம் பற்றி எரியும், தேசத்தில் இன்னும் அநேக காரியங்கள் நடக்கும். நீ ஒரு இடத்துல கை வைக்க வைக்க வைக்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கை வைக்க வைக்க என்ன ஆகும், ஹல்லேலூயா, ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய கோபம் என்ன ஆகும், பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, ஹல்லேலூயா,
ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவரான ஒருவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அதிகாரிகளினாலே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவர்களாலே ஒரே ஒரு காரியத்தை செய்ய முடியும். எதை செய்ய முடியும்? அவர்களை வேண்டாமல் கொலை செய்ய முடியும். ஆனால் இயேசு சொல்கிறார், சரீரத்தை கொல்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒருவனை நரகத்தில் தள்ளணும்னாலும் ஒருவனை நரகத்திலிருந்து தூக்கணும்னாலும் என் தேவனால், என் இயேசுவால் மாத்திரமே ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பிழைத்துக் கொள்வார்கள். அவர் ஒரு நாளும் ஒருவரை கைவிடுகிற தேவன் அல்ல. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கலாம். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் பார்த்து நகைப்பார். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்குற வேளையில் அவர் நகைத்து கொண்டு தான் இருப்பார். அவருக்கு எது நியாயம் எது என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அந்த வார்டன் சைட்ல ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் ஆண்டவர் அதுக்குரிய தண்டனை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. அவங்க இதற்கு விரோதமாக நிற்கிறவர்கள் வேண்டுமென்றிருந்தார்கள், தேவன் என்ன பண்ணுவார், அவர்களை பார்த்து நகைப்பார். ராஜாக்களை உணர்வடையுங்கள், அதிகாரிகளே எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய கோபத்தை நீங்கள் என்ன பண்ணி கொள்ளாதீர்கள், வாங்கி கொள்ளாதீர்கள். தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தால் ஒருவரும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய பார்வோன் சேனையே என் இயேசுக்கு முன்பதாக நிற்க என்ன பண்ண முடியல, நிற்க முடியல, நெருங்க முடியல. பிள்ளைகளை இயேசு நடுவில் நின்று கொண்டே இருந்தார். குமாரனுடைய கோபம் அப்படிப்பட்டது, என் பிள்ளையை தொட முடியுமா உன்னால அப்படிங்கிறதான் குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலலூயா. 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 நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணணும், அவருக்கு காத்திருப்போம். எல்லா சூழ்நிலைகள் உலகத்தில், எந்த உலகத்தில் எது நடந்தாலும், ஹலலூயா, தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன காரியம் வந்திருந்தாலும், ஹலலூயா, யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். ஹலலூயா. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கும், அவருடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கோபாக்கினைக்கு நம்ம என்ன பண்ணணுமா, இடம் கொடுக்கணுமா? கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கறதுன்னா என்ன? பிரதர்லாம் சாட்சியாக சொன்னார், என்ன டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு அவன் ஓடி ஓடி என்ன பண்ணா, வேலை பார்த்தான். எப்படியாவது என்ன எப்படி பண்ணிடணும், டெர்மினேஷன் பண்ணணும்னு வேலை பார்த்தான். சகோதர சகோட சாட்சியாக சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவன் டெர்மினேஷன் ஆகி போயிட்டான். தேவ பிள்ளைகளை தொடர்றதுங்கிற சாதாரண விஷயம் அல்ல. பரலோகத்தின் தேவன் நகைப்பார். அது ரொம்ப முக்கியம். நான் அதை பார்க்குற வேலையில் எனக்கு ரொம்ப இதாச்சு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் தேவன் ஜீவன் உள்ளவர். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நமக்காக, இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் ஒரு பக்கம் நமக்காக வாக்கு கடங்க பெருமச்சோடு நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். ஹலலூயா. இந்த உலகம் நிலையில்லாத ஒரு உலகம். ஹலலூயா. ஆகவே இது நல்ல வாழ்க்கை. ஹலலூயா. பரலோகத்தின் தேவனுக்கு நாம் பயந்திருப்போம். ஹலலூயா. அவருக்கு நாம் காத்திருப்போம். ஹலலூயா. அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். எழுமின்று நாம் ஜெபிப்போம்.